வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான கிளாஸ் எத்தனாவது நாளுமா? மூணாவது நாள். கியர் சொல்லி கொடுத்துறேன், ஒரு முறை கியரை பார்த்துட்டு அப்புறம் வண்டி எடுக்கலாம். கிளச்சை அழுத்தி பிடிச்சிங்க, ரோட நல்ல லாங் ஃபோக்கஸ். கீரை ஒவ்வொரு கீரவும் ஒவ்வொரு விதமாக வைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கீருக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், கையை அப்படி நேராக வச்சுட்டு இந்த கட்ட விரலில் என் பக்கம் தள்ளி, பார்க்காம தள்ளி மேலே. இது ஃபஸ்ட் கியர். செகண்ட் கியருக்கு கை நீங்கள் அங்கேருந்து கொண்டு வரும்போதே என்ன பண்ணுங்கள், லைட்டாக அப்படி சாய்ச்சி வச்சுட்டு நியூட்ரல் செகண்ட். தேர்டுக்கு கை வைக்கும்போது என்ன பண்ணுங்கள், நேராக வச்சுட்டு வெறும் நியூட்ரல் அப்படியே மேலே, அந்த பக்கம் இழுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபோர்த்துக்கு நியூட்ரல், ஃபோர்த் சென்டர் நியூட்ரல். ஓகேவா? புரியுதா? ஓகே, ஃபஸ்ட் கியர் போடுங்க, ஒரு முறை போட்டு பார்த்துக்கலாம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ரொம்ப கையை டைட் பண்ண தேவையில்ல. நியூட்ரல் ஃபஸ்ட் கியர். ஓகேவா? நியூட்ரல் பண்ணுங்க, கிளச் எடுங்க, சீட் பெல்ட் மாட்டி. ஒரு கையில் இழுத்து பிடிக்கணும், ஒரு கையில் லாக் பண்ணணும். நீங்கள் ரெண்டு கையும் ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அது சரியாக வராது. பெல்ட்டை கொஞ்சம் இழுங்க, இழுத்திங்கன்னா தான் இது ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு. அப்படி ஃப்ரீ ஆகும், அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கிளச் அழுத்துங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுங்க. மூவிங் பாயிண்ட் கவனமாக நோட் பண்ணி எடுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ்டாக அங்கே ஹோல்ட் பண்ணி மெதுவாக ஃபோக்கஸ் தரையில் இருக்கட்டும், தூரமாக பாருங்கள். இப்போது கிளச்சை முழுசாக எடுங்க, ஆக்சிலேட்டரை லேசாக கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஜர்க்காக கூடாது, ஒரே ஈவனாக. ரெடி, ஸ்லோ கிளச், செகண்ட் கிளச் எடுங்க. கை உடனே ஸ்டேரிங் ஆன வந்துடணும். ரொம்ப நேரம் கீரில் கையை வச்சுக்காதீங்க, ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வர வரைக்கும். ஸ்டேரிங்கை கவனிங்க, எந்த பக்கம் போகுது பாருங்கள். கை மாற்றக்கூடாது, கை ஒரே இடம் வச்சு வளைச்சா தான் புரியும் எவ்வளோ வளைக்கிறோன்ற அளவு. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் கிளச் எடுத்துட்டு ஸ்பீட் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இல்லாமல் பார்த்துங்க. அதாவது வைப்ரேஷன்னா, நீங்கள் கிளச் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்கள, அதில் வர்ற அந்த வைப்ரேஷன் தான். அப்போது நம்ம ஒன்று வேகம் சீக்கிரமாக கொடுக்கணும், இல்லைன்னா கிளச்சை மெதுவாக எடுக்கணும், அப்போ அந்த வைப்ரேஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கிளச்சை முதல்ல எழுதுனீங்களா, கீரை போட்டிங்களா? ஏன் கிளச்சு வேணாவா? ஞாபகம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கவனித்து வண்டி ஓட்டுறீங்க. முதல்ல கீருக்கு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமானதே கிளச்சு தான். கிளச்சை அரெஸ்ட் பண்ணாமல் கை இங்கே வரவே கூடாது. இப்போ அவருக்கும் அதை தான் நான் சொன்னேன், நீங்கள் பின்னாடி இருந்து உட்காந்து பார்த்தீங்களா, நீங்களே மறுபடியும் அதே தப்பு செய்கிறீங்களே. கீர் போடலன்னா வண்டி போகாதாண்ணா, இருக்கிற கீர்லேயே போயின்னு தானே இருக்குது. கீரில் அவசரப்படாதீங்க. ஓகே, ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள், தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் ரொம்ப லோவாக இருக்குது பாருங்கள், வண்டி லைட்டாக வைப்ரேஷன் வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சு அந்த பைக்கை பார்க்க வேண்டாம். அதுக்கும் முன்னாடி பாருங்கள், ஹாரன் ஒரு தடவை. ரைட்டில் போகிறீங்கன்னா மிரரை பார்க்காம போகாதீங்க, ஏன்னா உங்களை விட வேகமாக வரவங்க ரைட்டில் வேகமாக வந்துடுவாங்க. நீங்கள் கரெக்டாக போகிறேன்ற நம்பிக்கையில் தான் அவங்கள கிராஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமில் அதை கவனிக்காமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வண்டியில் உராசிரும். ஸ்டடி ஸ்பீடு உங்கள் கண்ட்ரோலில். ஸ்லோ ஸ்லோ பண்ணுங்க. இந்த மாதிரி அவர் வராங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கணும். இப்போ ஸ்பீடை கூட நம்ம முடிஞ்சால் வண்டியை அங்கே ஸ்லோ பண்ணி ஓட்டலாம். ஸ்லோ பண்ணி கிளச் அழுத்துங்க. நம்ம என்ன கீரில் வந்தோம், தேர்டுக்கு குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு வெறும் கிளச் எடுங்க, வண்டி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக், அப்படியே இன்ஜின் பிரேக் ஆகும்.
கை எடுத்து ஸ்டேரிங்கில் வைங்க. ஓகே, இப்போ லேசான வேகம் ஆட்டோமேட்டிக்காக வேகம் குறைஞ்சிச்சு. வேகம் லேசாக வைங்க, தூரமாக கவனிங்க. ஹார்ஷாக ஸ்பீடு வேண்டாம். இப்போ அந்த வண்டி எப்படி போச்சோ அதையே எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டடியாக போகலாம், லைட்டாக ஸ்பீடு இருக்கட்டும், சுத்தமாக குறைக்காதீங்க, ஸ்பீடு இருக்கட்டும், ஸ்பீட் லைட்டாக இருக்கட்டும். ஒரு வேலையை ரெண்டு மூணு தடவை சொன்னால் தான் கேட்குற மாதிரி தெரியுது. ஸ்டடி. இப்போ நமக்கு ஹார்ஷான ஸ்பீடு வேண்டாம். தேர்டில் போகிறதுனால நம்ம கியரை மாற்றாமல் ஒரே ஸ்பீடாக போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகும். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. வேற யாராவது ரோட கிராஸ் பண்றாங்களா அதையும் கவனிச்சுங்க. இப்ப லேசான வேகம் கொடுங்க. தேர்ட்ல போக முடியுமா பாருங்க. ஏன்னா உங்க பின்னாடியே வண்டி வருது, அதையும் கவனிச்சு. முதல்ல அவனுக்கு வழி விடுறதுதான் முதல் வேலையா இருக்குல்ல. ஹார்ன் அடிச்ச உடனே பதட்டமாயிடுது. கவனிச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கே விடணுமோ அங்கே விடலாம். நம்மளை மீறி அவர் போக மாட்டார். நம்ம வழி கொடுத்தாதான், அதுக்கு நம்ம வழியை கரெக்டாக வச்சுக்கிட்டு கொடுக்கணும். தப்பான இடத்துல வழி கொடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போம். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் லெஃப்ட் நல்லா தள்ளிட்டு டேர்ன் பண்ணும்போது நல்லா கவனிங்க. உங்கள் ரோடை தவிர வேறு யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு பாதி ரோடே சாச்சி விட்டுறோம், தெரியுதா? அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்பீடை லேஸாக கொடுங்க. கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்பீட்லேயே போங்க. தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கீழே ஸ்பீடு இருக்கட்டும், ஸ்பீடு இருக்கட்டும், முழுசாக குறைக்க வேண்டாம். இப்போ முழுசாக குறைங்க. கிளச்சை அழுத்திட்டு வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு முறை கிளச் பிரேக்கில் காலை வச்சுட்டு உங்களுக்கு பாதி பாருங்கள், அந்த மேடே உங்களுக்கு வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். மீதி வந்து நம்ம கொஞ்சமாக பிரேக் அப்ளை பண்ணால் போதும். இந்த கடையை தாண்டி ஓரம் கை கொஞ்சம் லூஸாக விட. ஓகே, இப்போ பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை கொஞ்சம் அழுத்துங்க. அந்த அளவை அப்படியே பிடிங்க. சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல என்ன பண்ணுங்க, நியூட்ரல். அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி. சூப்பராக ஓட்டுறீங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு கொஞ்சம் அவசரம் தெரியுது. அதாவது ஆப்ரேட்டிங்கில் ஒரு அவசரத்தை கொண்டு வரீங்க நீங்கள். அந்த அவசரம் என்ன ஆகிடும்னா ஒரு சில இடத்துல செட் ஆகும், ஒரு சில இடத்துல செட் ஆகாது. எல்லா இடத்துலையுமே அந்த அவசரம் பொருந்தாது. அதனால் முதல்ல நீங்கள் நிதானத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த வேகமாக ஓட்டுறதும் வேகமாக ஆப்ரேட் பண்ணுறதும் தானாகவே வந்துடும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கலாம் நம்ம. ஆனால் நிதானத்தை தான் நம்ம முதல்ல கொண்டு வரணும். அதை பழகணும் நிறைய. இப்போ ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறோம் அப்படின்னா நிதானம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுவீங்களா இல்லை அவுட்டரில் அதிகமாக ஓட்டுவீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் வண்டி எடுக்கிறோம், எடுத்த உடனே எங்கே எடுப்போம்? வீடு எங்கே இருக்குது? அவுட்டர்லேயே இருக்குது, சிட்டியிலே இருக்குது. சிட்டிலேருந்து தான் நீங்கள் வெளியே வரணும். அப்போது நீங்கள் சிட்டியை முதல்ல கடந்து தான் அவுட்டருக்கு போவீங்க. அவுட்டர் ரெகுலராக ஓட்டுவீங்க, எப்பயாவது தான் வெளியே ஊருக்கு போவீங்க. ஆனால் ஒர்க்கிங் டே முழுசாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவீங்க. அப்போ நமக்கு நிதானமான டிரைவிங் வேணுமா இல்லை ஹார்ஷான டிரைவிங் வேணுமா? அந்த நிதானத்தை தான் முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். புரியுதுங்களா? கிளச் அழுத்துங்க. மறுபடியும் முதல்லேருந்து எடுங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சு மூவிங் பாயிண்ட் கவனமாக. ஓகே, இப்போ கிளச்சை முழுசாக எடுங்க. அக்ஸலேட்டர் லேசாக கொடுங்க. ரைட், இதுதான் லேசாவா? ஓகே, ஸ்லோ கிளச். இப்போ கூட கிளச் லேட்டு கரெக்டா? அதனால்தான் வண்டி பிக்கப் டவுன் ஆயிடுச்சு பாருங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கையை வேகமாக கொண்டு வரதில் கவனம் கொடுத்துட்டு கிளச்சை அழுத்துறத மறந்துடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிளச்சை முதல்ல அழுத்துங்க, கை அப்புறமா பொறுமையாக கூட கொண்டு வாங்க. கை எடுத்து ஸ்டேரிங்கை வைங்க. கீருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்காதீங்க, கிளச்சுக்கு கொடுங்க. இப்போ மெதுவாக கிளச் எடுங்க, தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த வேகத்தை தாண்டற வரைக்கும் நம்ம செகண்ட்லேயே போகலாம். ஸ்பீட் ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம். எதுவுமே வேண்டாம். வண்டி மட்டும் நேராக இருக்கா? உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? கிளச் நான் சைலண்டில் வைங்கன்னு சொன்னலம்மா. கிளச்சை மட்டும் மெதுவாக எடுங்க. லெஃப்ட் உங்களுக்கு சாயம். எதுவுமே வேண்டாம். அந்த வண்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கான ரோடு இருக்கா? ஸ்கூல் பஸ்க்கு பக்கத்தில், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப லெஃப்ட் வந்துடாது, எதுவுமே வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம். படிப்படியாக லேசாக கொடுங்க, ஆனால் உங்களுக்கு லெஃப்ட் தான் இழுக்கும், அதை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஓகே, ஸ்லோ கிளச், தோ ரிலாக்ஸாக கிளச் எடுத்துட்டு ஸ்பீட். ஹார்ன் அடிச்சிருங்க, ஏன்னா லெஃப்டில் வண்டிக்கு நிற்குது. ஸ்பீட் கொடுங்க, ஸ்பீட் கொடுங்க. ரொம்ப லெஃப்ட் வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட். கை வேகமாக வர அளவுக்கு கால் போல, கை வேகமாக வருது இல்லையா, அந்த அளவுக்கு கால் வந்து வேலை செய்யல. கால் தான் அந்த மாதிரி வேலை வேகமாக வேலை செய்யணும். அதான் கற்றுக்கிறது தான் சொல்கிறேனே, கற்றுக்கலாம்ல. நான் எப்படியும் ரெண்டு தடவை சொல்லியிருப்பேனா. ஸ்பீடு இப்போ ஹாஷாக வேண்டாம், கண்ட்ரோல் அவுட்டு. எப்படி இருக்கு இந்த மூணாவது நாளில் ஸ்டேரிங்? ஸ்டேரிங் வந்து அந்த இந்த இடது கை எடுக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது, அதை அந்த டைம்லையும் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோலே. நம்ம யாரை பார்க்குறோம், எங்கே பார்க்குறோம். காலியான ஸ்பேஸை அதிகமாக பார்த்தோன்னா நமக்கு பயம் வராது, வண்டி நெளியாமல் போகும். டேர்னிங்க நல்லா கவனிங்க, ஸ்பீடு ஹார்ஷாக வேண்டாம், கண்ட்ரோலாக போகிற மாதிரி போங்க. உங்களுக்கு ரைட் வந்து தானாகவே இழுக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி வளைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வேண்டாம், பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டேரிங்கை இன்னும் அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சி ஸ்டேரிங் பிடிக்கிறது. அந்த டைட்டான அழுத்தம் இல்லாமல் லூஸாக இருந்தால் அளவு தெரியும். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? க்ளீனாக புரியுதா? ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க, அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் வந்து இந்த பெண்டை ஈவனாக கவனிங்க, ஷேப்பாக வர மாதிரி. டேர்னிங் முடிஞ்சு ரோடு எப்போ நேராகுதோ அப்போ நம்ம பிரேக்காக ஆரம்பிக்கலாம். பின்னாடியும் கவனிங்க, பிரேக் அடிக்கும்போது இந்த லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டு இப்போ மெதுவாக பிரேக்கை அப்ளை, ஸ்மூத்தாக, ரஃபாக இல்லாமல் ஸ்மூத்தாக. கையை அந்த டைமில் கொஞ்சம் லூஸாக வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும்,
ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வெளியே பாரு. சூப்பர். இந்த ஃபைனலாக நிறுத்தி இறங்கும் போது பதட்டமாக ஆகக்கூடாது, செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டோன்னா ப்ராப்ளம் வராது. ஓகே, நல்லா ஓட்டினீங்க. ஆனால் அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனிங்க. எது எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு அதிகமாக கொடுங்க. தேவையில்லாத விஷயத்த நம்ம அதிகமாக செய்ய வேண்டாம். ஓகே, அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே ரைட், இன்றைக்கி இந்தளவுக்கு போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.